முதல் சுத்தி தேவையான பொருட்கள் தங்கம் காவிக்கல் எலுமிச்சம்பழம் மற்றும் கறி தேவையான கருவிகள் கல்பம் அரை கருவி பிழி கருவி கத்தி உலை துருத்தி இடுக்கி மண் அகல் மற்றும் மட்பாத்திரம் முறை பழுக்க காய்ச்சி துவைத்தல் செய்முறை முதலில் தேவையான அளவு தங்கத்தினை எடுத்துக்கொள்ளவும் பின் அதனை தகடாக தட்டி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும் நறுக்கிய தங்க தகடுகள் பின் தேவையான அளவு எலுமிச்சம்பழங்களை கொண்டு வந்து வெட்டி பிழிந்து சாறு எடுத்துக்கொள்ளவும் எலுமிச்சம்பழ சாறு ஒரு கல்வத்தை எடுத்து அதில் தேவையான அளவு காவிக்கல் மண்ணினை போடவும் பின் அதனுடன் சிறிதளவு எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்து பிசரவும் அல்லது அரைக்கவும் பசை போல் ஆகும் காவிக்கல் பசை பின் காவிக்கல் பசையினை தங்கத்தகடுகளின் மீது பூசவும் பூசுகின்ற காட்சி பூசிய தங்கத்தகடுகளை காய வைக்கவும் தகடுகள் நன்றாக காய்ந்த பிறகு உலையில் வைத்து ஊதவும் உலையில் வைக்கின்ற காட்சி சற்று நேரத்தில் அகல் பழுக்கத் தொடங்கும் அதனைத் தொடர்ந்து தங்கத்தகடுகளும் பழுக்கும் பழுத்த நிலையில் தங்கத்தகடுகள் இப்போது இடுக்கியின் உதவியால் தகடுகளை எடுத்து எலுமிச்சம்பழச்சாறுள்ள பாத்திரத்தில் போடவும் சுர்ரென்ற ஓசையை கக்கியவாறே சாற்றினுள் விழுந்து குளிரும் எல்லா தகடுகளையும் போடவும் இறுதியாக ஆறிய பிறகு தகடுகளை வெளியே எடுத்து கழுவி எடுத்துக்கொள்ளவும் கழுவிய பிறகு தங்கத்தகடுகள் இவ்விதம் ஏழு முறை செய்யவும் இதுவே தங்கத்தின் சுத்தியாகும் சுத்தித்த தங்கத்தகடுகள்